பகிர்வு நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கின்றது. இந்த சிறப்பு கருத்து பருவ நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிப்பதற்காக வியதர்சன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். வணக்கம் வியதர்சன். வணக்கம். வணக்கம் வணக்கம். வியதர்சன் அவர்களை கூடுதலாக எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது இந்த சிறப்பு நிகழ்வுலே கலந்து கொண்ட கவிநய அவர்களுடைய தந்தையர். அதையும் தாண்டி அவர் சொந்தமாக ஒரு உணவு லைஃப் குக்கிங் ஒரு சாலை வைத்திருக்கின்றார். ஆகவே அதையும் தாண்டி சமூக பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார். இவர் குடும்பமாக இந்த கிராமத்தை வனம் அமைப்பிலே தங்களுடைய பங்கை ஆற்றி வருகிறார்கள். இதை விட பல வகையான பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவரை இந்த கட்டளைக்கு முதல்ல வருகவர்கள் வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். அதனை இதை சொல்லுங்களேன், வந்து இந்த பிள்ளைகள் வளர்ப்பிள்ளை பொழுதுங்குற பிள்ளைகள் தமிழ் படிப்பித்திருக்கிறீர்கள், பறக்கலையை படிப்பித்திருக்கிறீர்கள், இசைக்கருவிகளை படிப்பித்திருக்கிறீர்கள். அந்த பிள்ளைகள் வளர்ப்பு நிலை பெற்றோர்கள் இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே எவ்வாறான கவனத்தை எடுக்க வேண்டும்? உண்மையாக சொல்ல போனால் நல்ல பொழுதுபோக்குகளை நாங்கள் தேட வேண்டி இருக்கிறது. அப்போ நான் அந்த நல்ல பொழுதுபோக்கெல்லாம் ஈவன் இப்போ இந்தியங்களுக்கு தமிழ் கல்வி மக்களோட உரையாடுறதுக்கு தேவைப்படாட்டாலும் அது ஒரு நல்ல நல்ல பொழுதுபோக்குகளை கூட நாங்கள் அதுக்குள்ளே அவையை தள்ளிவிட்டோம்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அதில் ஆர்வம் ஏற்படும். அதே மாதிரி தான் இந்த கலையை இல்லாட்டா இதெண்டாலும் ஒன்றுக்குள்ள நாங்கள் அவர்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கணும். இப்போ பிணக்க பெற்றோர் வந்து ஒரு சாட்டுண்டு வச்சுருக்கிறார்கள்னு சொல்லிங்கன்னா நேரம் இல்லை நேரம் இல்லை ரெண்டு வேலை செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டு திருவதால அவர்கள் அந்த பிள்ளைகளில் கரை பேருக்கு நேரம் செலவழிக்கிறது இல்லை, அவர்களுக்கு ஒரு நல்ல பொழுதுபோக்கை ஏற்படுத்தி கொடுக்குறதும் இல்லைன்றது என்னுடைய ஒரு பெரிய குற்றச்சாட்டு. உண்மையிலே ஒரு சிறப்பு. உண்மையிலே ஒருவருடைய கருத்துக்களும் சில மக்கள் இரண்டு வேலை செய்வதனால பிள்ளைகளுடைய முடியங்களில் கூடுதலாக கவனம் செலுத்த முடியாமல் இருக்கும். பொருளாதார பழக்கங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த அவற்றை கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த விடயத்திலே எவ்வாறு கவனம் செலுத்தினீர்கள்? என்ன நோக்கிற்காக உங்களோட குழந்தைகளை ஒவ்வொரு விடயங்களிலையும் கொண்டு சேர்த்தீர்கள்? இப்போ இந்த ஆரம்பத்தில் நாங்கள் எங்கள் வீடு நானும் துணவியாரம் செய்த திட்டமிடல் என்னென்னு சொல்லி சொன்னால் ஆடம்பரம் மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய செலவை செய்து போட்டு ஒரு சேமிப்பையும் ஏற்படுத்தினேன். இப்போ இந்த கடன் அதுகளுக்குள்ள போகிற இல்லை. அப்போ அப்படி செய்து கொண்டு வரையில எங்களுக்கு அந்த ஒரு ஒரு பழு ஒன்று பெருசாலையில் இது ஏற்பட இல்லை. அப்போ மற்ற இந்த குழந்தைகளில் வந்து ஆர்வங்கள் கூட இருந்துச்சு. பிள்ளையோட கூட நேரம் செலவழிக்கல எங்களுக்கும் அந்த அந்த வேறு செலவுகள் இல்லாதால அது ஒரு பெரிய ஒரு திருப்திகரமான உழைப்பு எங்கள்கிட்ட இருந்துச்சு, மிச்சமும் பிடிச்சேன். அப்புறம் அதை வச்சு தொழில்களை மாற்றினோம். இன்னும் வேறு வேறு தொழில்களை மாற்றி எங்கள் கூட சம்பாதிக்கலாம், இன்வெஸ்ட் பண்ண எங்கே பண்ண நல்லா இருக்குன்றதை நாங்கள் ரெண்டு பேரும் ஆலோசித்து அதில் செய்து கொண்டு போகிறபடியாக வந்து நாங்களும் இந்த 2500 இங்கே வந்தாலும் ஒப்பீட்டு ரீதியாக ஒரு சுலபமாக்கி விட்டோம் வாழ்க்கையை. நீங்கள் ஒரு அழகு தமிழ் உரையாடுகிறீர்கள். எந்த பாடசாலையில் நீங்கள் படித்தீர்கள்? என்ன தாயகத்தில்? தாயகத்தில் உண்மையிலே நான் ஒரு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு வரைக்கும் நடராசா வித்யாசாலை வேலை நடராசா வித்யாசாலத்தில் படித்தினான். பிறகு இடம்பெயர்ந்து நாங்கள் விசமோடு முல்லைத்தீவு மத்திய மாவட்டத்தில் படித்தோம். முல்லைத்தீவு மத்தியம் ஐ மீன் விசமோடு விசோடு மத்திய மகாவித்தியாலயத்தில் படித்திருக்கேன். ஆமாம். சில உரையாடல்கள் உங்களோட தமிழ் வந்து மிகவும் உயர்வான தமிழ் சொற்களை பயன்படுத்துவீர்கள், சாதாரணமாக பயன்படுத்தி கொள்வது குறைவு. நல்ல பெருமை. அப்பொழுது எங்களோட மொழியின் சிறப்பு எங்களோட மொழியில் உள்ள நல்ல உயர்வான உயர்தரமான சொற்களை பயன்படுத்தி உரையாடுதல் என்பது அது மிக்கும் சிறப்பு, மொழிக்கும் சிறப்பு, அதே பெருமையாக இருக்கின்றது. சரி, உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் முதல்ல இந்த மண்ணில் பிறந்தீர்கள், அப்புறம் இந்த மண்ணில் வளர்ந்தீர்கள், என்னென்னலாம் செய்தீர்கள், எவ்வாறு புலம்பெயர்ந்தீர்கள், அவற்றையும் ஒரு குறுகிய உதாரணத்துக்கு நாங்கள் புளியங்குடல்ல மண்ணில் பிறந்தோம். அம்மா அப்பா எல்லாரோடையுமே நல்ல சந்தோஷமாக வளர்ந்தோம். அப்புறம் இந்த பிரச்சனைகள் வரைகளில் இந்திய இராணுவம் வந்ததுலேருந்து எனக்கு அந்த எங்களுக்கு அப்பாக்கள் அம்மாக்கள் அந்த பொருளாதாரத்துங்களு மேலே அடி விழுந்துட்டுது. இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் இருந்ததுனா நான் ஒரு நாள் 3 நேர சாப்பாடு எங்களுக்கு தந்தார்கள். என்ன எத்தனையோ இடம்பெயர்வுகள் தீவிரத்துலேருந்து யாழ்ப்பாணம் வந்தேன், யாழ்ப்பாணம் வன்னிக்கு வந்தேன், வன்னிக்கு வந்திருந்தாலும் அந்த அவ்வளோ கஷ்டப்பட்ட அவர்கள் எங்களுக்கு நல்ல வடிவாக உணவு கொடுத்து எல்லாம் வளர்த்து எடுத்து பள்ளிக்கூடத்தவர்கள்லாம் அனுப்பி வளர்த்துருக்கு. நாங்கள் இங்கே எங்களுக்கு அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் எங்கேயோ சிக்கப்படுறேன். அந்த சிக்கலை மனுஷர்கள் உணர்ந்து கொண்டார்கள்னு சொல்லிச்சுன்னா அவர்களுக்கு இந்த பிரச்சனை வராது என்னுடைய தெளிவான விளக்கம். ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை. அப்புறம் அப்படியே கனடாக்கு வந்து ஒரு 1998ஆம் ஆண்டு தாயகத்திலேருந்து வெளிக்கிட்டுனான். அப்புறம் இங்கே வந்து சேர 2001 2 வருஷம் எனக்கு இடையில அடிபட்டு 98ஆம் ஆண்டு வெளிக்கிட்டோம். அங்கே உங்களுக்கு தெரியும் தான் அந்த ஏஜென்சி இப்போ பயணமண்டா எப்படி இருக்குமான்ட்டு. அதுலேருந்து வெளிக்கிட்டு இப்போ 14 சொல்லியிருந்தாரு எனக்கு மாலை போட்டு எங்களுக்கு விலங்கு போட்டு தான் வரவேற்றார்கள்.
அப்படி ஒரு நல்ல வரவேற்போட எங்களை உள்ளுக்கு உள்ளுக்கு விட்டு இப்ப நாங்களும் எங்களுடைய சட்டவாளர்கள் மூலம் அப்புறம் இப்போ அந்த சிட்டிசன் எல்லாம் பெற்று 2005 நான் திருமணம் நான் அது நான் முடிவெடுத்த விஷயம் என்று சொல்லிச்சுன்னா நான் அந்த திருமணமா இல்லை இல்லை பேச்சு திருமணம் நான் அது நான் அம்மாவுக்கு சொல்லிட்டேன் 2005 எங்களுக்கு 25 எனக்கு திருமணம் நீங்கள் பொம்பளை பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டுவாங்க அதுக்கேற்ற மாதிரி அவ்வளோ ஒரு நல்ல பொம்பளை பார்த்து அருமையான பிள்ளைங்கிருந்து வேலனை என்ற ஊரில் இருந்து பக்கத்தூர் தான் அங்கே கோயில்களுக்கு அம்மா போகல அழை கண்டுட்டு பார்த்துருக்கோம் எனக்கு மேலே படம் கிடம் கூட அந்த காலத்தில் எனக்கு அந்த இமெயில் வந்ததுன்னு தெரியாது எதுவுமே கிடைக்கல அவர்கள் இந்த விருப்பப்படியே ஓமன் சொல்லி இப்போ நானும் அப்பா அம்மா பார்த்து பார்த்து மனைவி ஆமாம் திருமணம் செய்து 2000 வந்து முதல் மகள் வந்து கவினையாக பிறந்தார் 2007 மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதோட அவவும் நல்ல ஒரு முயற்சியாளர் சும்மா இருக்க மாட்டான் துடு துடு ரெண்டு ஜோசிப்பா மற்றதை ஏற்றுக்கொள்வா விஷயங்களை வந்து மனைவிக்கு என்ன பேர் சசிகா சசிகா அவன் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ஆலோசனைன்றது வந்து முக்கியம் குடும்பங்களில் இங்கே இல்லாத விஷயம் உண்டு நான் சொல்கிறதான் சரி நீ சொல்கிறதான் சரின்னு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறதான் நிறைய பேர் அப்போ அப்போ நானே சில இவ்வளோ அதிசயமாக பார்ப்பேன் நான் செய்ய இல்லாத திட்டங்கள் அவட்டே இருக்கும் அப்போ அவட்டே இல்லாத திட்டங்கள் ரெண்டு பேரும் அதை கலந்து ஆலோசிச்சு அதில் முடிச்சு கொண்டு வரும் இப்போ தொழில்கள்லாம் நாங்கள் பெரிய அளவில் மாற்றினாங்க பெரிய வருமானம் உள்ள ஒரு தொழிலை வச்சுருந்தாலும் அதை கூட விட்டுட்டு பிள்ளையோட நேரம் செலவழிச்சால் நாங்கள் அதுக்கு பிறகு இன்னொரு தொழிலத்து வாங்கின மாட்டாலே அது கூட பெரிய சிறப்பாக போகுது ரெண்டு பேரும் அதுக்குள்ள இருக்கிறோம் அந்த முக்கியமான பக்கம்னு சொன்னால் ரெண்டு பேரும் ஒரு ஆள் செய்கிறத மற்றாள் ஏற்றுக்கொள்வது ஒரு ஆள் செய்கிறத மற்றாள் ஏற்றுக்கொள்வது சின்ன சின்ன தவறுகள் இருந்தால் கதைச்சி தீர்த்து கொள்வது ஸோ இதால் எங்களுக்கு மேலே இந்த பொருளாதார பிரச்சனை ஒன்றும் எதுவுமே இருக்குது இல்லை அதால் அதால் தான் நாங்கள் அந்த எங்களோட பிள்ளைகளை தாயகத்துக்கும் கூட்டி கொண்டு போய் அடிக்கடி எங்களோட பெற்றோரோட செலவழிக்கிற டைம் அவங்களுக்கு இப்போ தாயத்துக்கு பிள்ளைகளை கூட்டிக் கொள்வது கொண்டு செல்வதன் அவசியம் என்னன்னு நீங்கள் கருது நிச்சயமாக வந்து ஒரு அடித்தளம் என்று சொல்லி கட்டாயம் இருக்கணும் என்ன ஒரு எங்கே இருந்து நாங்கள் வந்தாங்கன்னு சொல்லி எங்களோட தலைமுறைக்கு கட்டாயம் தெரியணும் நீங்கள் அது இல்லாமல் குழந்தைகளை நாங்கள் வளர்க்க இயலாது அப்போ இங்கே நாங்கள் எவ்வளவோ எளிமையாகவும் சிக்கனமாகவும் இருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு பெரிய தொகையை நாங்கள் தாயத்துக்கு போயிருக்கல விமான டிக்கெட்டுக்காக நாங்கள் செலவழிக்கிறோம் சில பேர் சொல்லிக்கொள்வார்கள் ஏன் இப்படி அநியாயமாக ஒரு வருஷம் நீங்கள் சென்று வருகிறீர்கள் 2 இவ்வளோ வருஷத்தில் காசு செலவழி சென்று வருகிறோம் ஆனால் நான் அதுக்கு சொல்கிறது நீங்கள் சிறுக சிறுக செலவழிக்கிறோம் பார்க்க நாங்கள் ஒரு தரம் அதாவது எங்கள்கிட்ட உங்களும் பார்க்க மீதப்படத்தில் பணம் இருக்க எப்படி என்று சொல்லி சொன்னால் எப்படி என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அந்த திட்டமிடல் அதாவது தாயத்துக்கு போகிறது வந்து ஒரு ஆரோக்கியமான மனநிலையும் எங்கள் எல்லாருக்குமே ஏற்படுது எனக்கு மனைவிக்கு பிள்ளைகளுக்கு இது நல்ல முடிவுகளை எடுக்க வைக்குது எங்களை ஸோ அப்படியெல்லாம் நாங்கள் யோசிச்சு பார்க்கல இப்போ நீங்கள் இங்கே தாயத்துக்கு ஒரு தரம் டிக்கெட் போட்டு 2000 போய் போட்டு போய் வர யோசிக்கிறவர்களுக்கு மத்தியில் நாங்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாங்கள் அவர்களும் பார்க்க ஆரோக்கியமாக இருக்கிறோம் தானே ஸோ வந்து யோசிச்சு நாங்கள் அதை அப்படியே திட்டமிட்டு அப்படியே பின்தொடர்ந்து தொடர்ந்து செய்து கொண்டே வரோம் அது நாங்கள் தொடர்ந்தும் செய்வோம் நீங்கள் குறிப்பிட்ட உண்மையான ஒரு சிறப்பான விடயம் அதாவது வந்து நாங்கள் தாயத்துக்கு எங்களோட அடித்தளத்தை தெரியப்படுத்துதல் என்பது ஒரு முக்கியமான விடயம் சொன்னால் நாங்கள் எந்த மண்ணுக்கு சொந்தக்காரர் அந்த மண்ணில் பிறந்த நாங்கள் இந்த பூமி தான் எங்களுக்கு எங்களை தாங்கிய பூமி எங்களுடைய பூமி நாங்கள் எங்கே இருந்தாலும் எங்களோட இந்த அடித்தளம் என்பது இதுதான் வன்னியில எல்லாம் எங்களோட வாய்க்கால்கள் குளங்கள் எல்லாம் காட்டுறது ஒரு பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இடம் மாதிரி ஆனால் கடற்கரையில் எங்களோட பிள்ளைகளுக்கு ஆனால் நாங்கள் அதை தவிர்த்து விளம்பரம் சார்ந்துதான் கனவேர் ஓடித்திரிகிறார்கள் ஸோ அதுக்குள்ள நாங்கள் சிக்கல அது நான் உங்களுக்கு இதாக சொல்லிக்கொள்ற விஷயம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த விளம்பரங்களை சிக்காமல் இந்த பெரிய பெரிய நாடுகள் இந்த வேறு நாடுகளுக்கெல்லாம் போகாமல் அங்கே போனால் அது ஒரு பெரிய செலவுண்டு எங்களுக்கு இருக்குது ஆனால் நாங்கள் இப்படி செய்கிறத மற்றது தாய உறவுகளோட மிகவும் அந்யோன்யமாக ரெண்டு ஊர்லேயும் எல்லாரும் எங்களோட குடும்பத்தோட போனால் மாம்பழம் கொண்டு வந்து தாரதில் இருந்து எல்லா விஷயமும் பல வகைகள் கொண்டு வந்து தாரதில் இருந்து எல்லாமே நல்ல வடிவாக செய்கிறார்கள்ன்றதை ஒரு நல்ல ஒரு அன்பை பரிமாறிக்கொள்கிறார் அவங்களோட அது ஒரு பெருமை அதே நேரத்தில் நீங்கள் கூடுதலாக நீங்கள் வளர்ந்த விதமும் நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வளர்க்கின்ற விதத்திலையும் என்ன ஒற்றுமை வேற்றுமைகளை பார்க்குறீர்கள் நான் உண்மையிலேயே பொதுவாக ஒரு விஷயம் உண்டு எல்லாருக்கும் சொல்லிக்கொள்றது அங்கே எஞ்சியன்னு சொல்லி பெரிய அளவில் நான் அதை பிரித்து பார்க்க விரும்பவில்லை ஸோ அந்த அடிப்படையில் எங்களோட பெற்றோர் எங்களை எப்படி வளர்த்தார்கள் எங்களோட உணர்வு நிலைகள் இளைஞர்கள் எப்படி உணர்வார்கள் ஸோ சிறு பிள்ளைகள் என்ன செய்வார்கள் திருமண வயசு என்ன அந்த அந்த எண்ணங்கள் எதிர்பார்ப்பு எங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்ததோ அந்த பிள்ளைகளுக்கும் அந்த எதிர்பார்ப்பும் இருக்கும் தானே அந்த ஆசைகளும் இருக்கும் ஸோ அதுக்கு ஊடாகத்தான் நாங்கள் அவர்களை அணுகணுமன்றதான் என்னுடைய இது ஆனால்
என்னை பொறுத்த இந்த பொருளாதார மாற்றங்கள்ன்றது வந்து ஒரு மாயை ஒழிய மற்றும்படி அதில் பெருசாக நாங்கள் எங்களை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழகாக கதைக்கிறது ஒரு அழகு. சரி, உங்களோட பிள்ளைகள் மனைவிகளை பற்றி, பிள்ளைகள் மனைவியை பற்றி சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு மனைவி நான் உங்களுக்கு முதலில் சொன்ன மாதிரி தான், அந்த உதவி நான் ஒரு முதல்ல நான் இடையில ஒரு 2009 2018 வரைக்கும் துப்புரவு பணி கிளீனிங் தான் இங்கே காசை பணத்தை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருந்தபடியே அதை நான் தெரிவு செய்தேன். அதுக்குள்ளே போனால் மிக மிகவும் புத்திசாலித்தனமான தொழிலாக தான் அது இருந்தது. ஆனால் கணவர் அதை வந்து உணர்றே இல்லை, ஏ இது ஒரு கிளீனிங் தானே இவரும் செய்யலாம்னு நினைக்கிறது அப்படி இல்லை. அது ஒரு மிகவும் ஒரு திட்டம் போட்டு சிந்திச்சு ஆக்களை கவரணும் அப்படி இப்படிலாம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய ஒரு இது. அதுக்குள்ளே நாங்கள் போய் பெரிய வருமானம் எடுக்கலாம், அந்த கணக்கு வழக்கு பார்க்குறது எனக்கு பெரிய ஒரு தலையடியாக போயிட்டுது. அப்போ அதை வீட்டை இருந்து அவள் பார்த்து கொள்ளுவா இருந்து, அப்போ அவளுக்கு அதை ஒரு பெரிய பொழுதுபோக்காம்போவும் பார்த்து கொள்வாள். அப்போ அப்படி போகல, அது பிள்ளைகள் பிறக்கைகளோட நாங்களும் இடையில ஒரு இடத்துல நாங்கள் 5 பிள்ளைகள் கட்டாயம் பெற போகணும், இந்த நாங்கள் பணத்தை நிப்பாட்டுவோம், பணம் என்றது இது இது நாங்கள் உழைக்க வேண்டாம், பணத்தை குறைப்போம், குறைச்சி கொண்டு குடும்பத்துக்கு கூட நிறைஞ்சல் வழிக்கணும் என்ற அடிப்படையில் ஐந்து குழந்தைகளை பெற்றெடுத்தோம். முதலாவது கவி நயா, கவின், காவியன், கவிதன், கவினில்லா, 5 புலிக்குட்டியில் எங்களை விட்ட உரிமை கொண்ட போகும் இருப்பார்கள். பிறகு பிறகு நாங்கள் கூடுதலான நேரம் அவைகளை போட 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 அந்த வேலைக்கு போகணுன்ற நேரங்கள் எல்லாத்தையும் குறைச்சினோம். எப்படி நாங்கள் எளிமையில் வாடுற மாதிரி செலவில்லை பெரிய அளவில். அப்போ எங்களை எப்படியோ மனசர் சந்தோஷமாக இருந்தால் குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கலாம், அவ்வளோ காணுமன்ற அடிப்படையில் ஒரு பொழுதுபோக்காக தான் அப்புறம் அடுத்த தொழிலே ஸ்டார்ட் பண்ணோம். இந்த உணவு தயாரிப்புகளை வந்து என்ன செரிட்டின்னு சொல்லப்படுகிற உதவி வழங்குனவர்களுக்கு இலவசமாக செய்து கொடுத்துட்டு முதல்ல, அப்புறம் அப்படியே நாங்கள் துவங்கி இப்போ வெளியில் வரைக்கும் நிறைய கஸ்டமரோட இப்போ மிகவும் ஒரு பெரிய ஒரு பணம் மேற்பக்கூடிய நிலையில் இப்போ நாங்கள் எங்களை உருவாக்கியிருக்கிறோம். இதில் இதில் வந்து சில சில சுவையை விட்டு உதவுகளாக அவவும் தயாரிப்பேன், மனைவியாரும் சில விஷயங்களை நானும் கண்டுபிடிப்பேன். நாங்கள் வேறொருடமே பழக இல்லை, இதெல்லாம் எங்களோட தயாரிப்பு தான். இப்போ சில வேளை ஒரு கேள்வி ஒன்று அந்த புத்தகத்தில் என்னட்ட வந்திருந்தது, நீங்கள் பயம் இல்லாமல் என்னட்டு இதை செய்கிறீங்கண்டு. என்னை பொறுத்தவரை நான் சாப்பிட்ற சாப்பாடு இன்னொரு ஆளை கொடுக்குறதுக்கு நான் பயப்படணும் என்றதான் அந்த சிம்பிளான ஒரு கேள்வி பார்த்தேன். நல்லது, உண்மையில பெருமை, நல்லது, சிறப்பு. வேறு ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீர்களா? இல்லை, நிச்சயமாக வந்து இந்த பொருளாதார அந்த நேர்கள் அனைவருக்கும், மொன்றியல் நேர்கள், டொரண்டோ நேர்கள் எல்லாருமே வந்து இந்த பொருளாதார பழு உங்களுக்கு இருக்குமென்று சொல்லி சொன்னால் வடிவாக இருந்து யோசித்து எழுதி இந்த வட்டியல் கட்டுற விளையாட்டுகள் எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு அத்தியாவசியம் இல்லாத சேவைகளை அத்தியாவசிய செலவை மட்டும் செய்யுங்க, உணவில் இருந்து உங்களோட வீட்டை சோடிக்கிறதுலேருந்து உங்களை சோடிக்கிறது எல்லாத்தையும் நிப்பாட்டி போட்டு பிள்ளைகளோட கூட நிறுத்த செலவழித்து அதை சந்தோஷமாக அனுபவிங்க, அதை தொடர்ந்து பணக்க திட்டமிடல்களை நீங்கள் வடிவாக செய்ய தொழிலை மாற்றுங்க. உங்கள்கிட்ட கொஞ்சம் பணம் தேர்ந்துச்சுன்னா அதை விட தைரியம், உங்களுக்கு தைரியம் அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் உங்களை ஆளலாம். இப்போ சில பேர் சொல்லுவார்கள் பிள்ளைகள் வளர்க்குறதுக்கு பணம் தேவை, பிள்ளைகள் வளர்க்குறது கஷ்டம் உண்டு, இதெல்லாம் 100% பொய்யான கருத்து. ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னு சொல்லிச்சுன்னா கணவன் மனைவி சுகம் சுலபமாக அவர்களை வளர்க்கலாம். அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்களோட அம்மா அப்பாக்கள் அப்பாக்கள் எத்தனை பிள்ளைகளை பெற்று இப்படியெல்லாம் வளர்த்தார்கள், எங்களை என்ன பிள்ளையாக வளர்த்து வச்சுருக்கார்கள். நாங்கள் எங்கள்ட பிள்ளைகளை கூட பிள்ளைகளை பெற்றா வடிவாக வளர்க்க மாட்டோம், இல்லைனா நாங்கள் 5 பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கோம், நான் வடிவாக வளர்க்கவில்லையா. ஸோ இப்படியான கதைகளை ஏற்படுத்தாமல் நிச்சயமாக எங்களுக்கு எங்களை குழந்தைகள் வந்து நிறைய தமிழாக்கள் பெற்றுக்கொள்ளணும், தாயகத்திலேயே இருந்தாலும் சரி புலத்திலேயே இருந்தாலும் சரி. நான் நினைக்கிறேன் எங்களை ஏற்றுக்கொள்வீர்கள் நினைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நன்றி, நல்ல பெருமை. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தீர்கள், உங்களுடைய கருத்து நல்லது, பெருமை. விஜயதர்ஷன், உங்களுடைய அப்பா அம்மா அவர்களையும் பற்றி இந்த வழியிலே கூறிவிட்டு நிறைவு செய்வோம். நிச்சயமாக அப்பா அம்மா நாங்கள் கடைசி வந்த மாதிரி நான் முதல் சொன்ன மாதிரி எத்தனை இடம்பெயர்வுகள் போனாலும் கட்ட நிச்சயமாக வந்து எங்களை எனக்கு அந்த ஒரு நாள் கூட அவர்கள் எனக்கு உணவு தயாரித்து தரையில்லைன்ற சொல்கிற அளவுக்கு இல்லை, ஒரு நாளுமே எங்களை பட்டினி இழக்க விட இல்லை. அப்போ அப்படி பார்க்கல, நான் வந்து இப்போ முதல்ல 2013 வரைக்கும் ஒரு நீண்ட காலம் அவர்களோட தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு போகிற இல்லை, பார்க்குற இல்லை, கொள்கிற இல்லை. அப்போ அம்மா என்ன நினச்சி கேட்டு, அப்போ எங்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் ஒன்று இருந்ததா என்ன சொன்னால் 2009 அவர்கள் அடிபட்டதால் பெரிய பண இழப்பு நாங்கள் ஏற்படுத்தப்பட்டுட்டு. அப்போ 2000 அம்மா அடிச்சு கேட்டால் கட்டாயம் நீங்கள் வந்து பார்க்கணும் இல்லைண்டா என்னத்துக்கு வாழ்வானன்ற மாதிரி அவங்க கதை இருந்துச்சு. அதுக்கு பிறகு 2013 இருந்து நான் ஒவ்வொரு வருடமும் அவரோட போய் டெண்டு கிழமை இருந்து செலவழிச்சிட்டு வரேன். ஸோ நிச்சயமாக அவர்கள் எங்களை வளர்த்து விட்டதுக்காக நான் நன்றி கடன் வந்து நாங்கள் அவர்களுக்கு முன்னுக்கு 2 நிற்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் அவர்கள் சந்தோஷப்படும்படி எங்களோட பிள்ளைகளையும் வளர்த்து கொள்கிறோம். இப்போ நான் எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் கதைக்க தெரியும்ண்டா அவர்களுக்கு அது பெரிய ஒரு சந்தோஷம்.
ஸோ அப்போ அப்படி பார்க்கல அவர்கள் சந்தோஷப்படுறான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்பா அம்மான்றது எல்லாருக்கும் உரிய அப்பா அம்மா மாதிரி தான் அவர்களும் நிச்சயமாக சராசரி பெற்றோர்கள் அந்த எதிர்பார்ப்புன்றது வந்து தங்களோட பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழணும்ன்ற நம்பிக்கையில் தூர தேசத்துக்கு அனுப்பிவிட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் அவர்கள் உணரக்கூடிய மாதிரி வாழ்ந்து காட்டும் நல்ல நன்மை. அதாவது புலம்பெயர்ந்த நாடுகளிலே பிள்ளைகளை வளர்ப்பு, பெற்றோர்கள் உபகையான விடயங்களிலே கவனம் செலுத்துதல் வேண்டும். உபகையான விடயங்களிலே நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்ற கருத்துக்களை நீங்கள் மிகவும் பகிர்ந்து கொண்டீர்கள். தாயகத்துக்கு செல்லுதல், தாயகத்தின் நோக்கம், பிள்ளைகளுக்கு தாயகத்திலே கொண்டு அவர்களை கூட்டிக்கொண்டு காண்பித்தல் என்பதெல்லாம் உங்களுடைய பார்வையிலே உங்களுடைய கருத்துக்களை இந்த வழியிலே பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஒரு சிறப்பு. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து அடிக்கொள்வோம். விஜயதர்சன், நன்றி நன்றி. இந்த ரேடியோ வானொலி என்றது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் வந்து 20 வருடமாக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீங்க. எல்லா ரேடியோ வானொலியில் வேலையை செய்ய எல்லாருமே எங்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன ஆரோக்கியத்தையும் ஏற்படுத்துகிறார்கள். மிக்க நன்றி. நன்றி நன்றி.